வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையில் நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக கால்நடைகளை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு உள்ளூர் பால் உற்பத்தியாளரான மில்கோ பிரைவேட் லிமிடெட் கால்நடை பண்ணையாளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இன்றும் நாளையும் மேல், தெற்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், குரோனாகல், முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களிலும் அதிக வெப்பம் நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறுவதாக மில்கோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் கால்நடை வளர்ப்போர் கால்நடைகளை காப்பகங்களுக்குள் வைத்து போதுமான அளவு தண்ணீர் வழங்குவதன் மூலம் கால்நடைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேல், தெற்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் குரோனாகல், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களிலும் இன்று அதிகமான வெப்பநிலையுடனான காலநிலை நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன் காரணமாக அதிக நேரம் வெயில் இருப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அந்த திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் அதிக தாகம் மற்றும் தசைப்பிடிப்பு போன்றன ஏற்பதற்கான சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறுகின்றது. மேலும் வயோதிபர்கள் மற்றும் நோய்க்குட்பட்டவர்களை வீட்டுக்குள்ளேயே தங்க வைக்குமாறும் அந்த திணைக்களம் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என்று தெரிவித்துள்ளது. ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள சேவையின் போது ஆசிய அபிவிருத்தி வங்கி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது. இதனை ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்தின் உள்நாட்டு இயக்குநர் ஜென்சன் உறுதிப்படுத்தியுள்ளார். எதிர்காலத்தில் சலுகை நிதியை வழங்குவதன் ஊடாக இலங்கைக்கு ஆதரவை வழங்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடன் விவகாரத்திற்கு தீர்வை காண்பதற்கு சீனாவின் நிதி அமைப்புகளுக்கு சீனா தொடர்ந்தும் ஆதரவை வழங்கும் என்று அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் வாங் வென்பின் தெரிவித்துள்ளார். இலங்கை தற்போதைய நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கும் அதன் கடன் சுமைகளை குறைப்பதற்கும் பேண்தகு அபிவிருத்தியை அடைவதற்கும் சர்வதேச நிதி அமைப்புகளுடன் இணைந்து சீனா செயற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் நியாயமான சுமையின் அடிப்படையில் வர்த்தக மற்றும் பன்னாட்டு கடன் கொடுப்பனவாளர்கள் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு பொருட்களை வாங்க செல்கின்ற மக்களை இலக்கு வைத்து பாவனை குதவாத பொருட்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் வர்த்தக நிலையங்களில் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போதே குறித்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளதாகவே அந்த அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. இதற்கமைய பாவனை குதவாத வெங்காயம், வெள்ளைப்பூண்டு மற்றும் உருளைக்கிழங்கு ஆகியன இவ்வாறு விற்பனை செய்யப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவே நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. புத்தாண்டு காலத்தில் போலி நாணயத்தாள்கள் கைமாறக்கூடும் என்பதால் பணத்தை பயன்படுத்துவதில் கவனமாக இருக்குமாறு போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர். பண்டிகை காலத்தில் போலி நாணயத்தாள்களை சந்தையில் கைமாற்றுவதற்கு மோசடிக்காரர்கள் முயற்சிக்கின்றார்கள் என்ற தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்திஜகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இதேவேளை பண்டிகை காலத்தில் முக்கிய நகரங்களில் வாகனங்களை நிறுத்தும் போது கவனமாக இருக்குமாறும் போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர். முறையற்ற விதத்தில் வாகனங்களை நிறுத்துவதன் காரணமாக கடந்த சில நாட்களாக முக்கிய நகரங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகின்றது. இவ்வாறு வாகனங்களை நிறுத்துகின்ற சாரதிகளுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்யும்போது பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்துமாறும் போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டங்கள் மற்றும் இசை நிகழ்ச்சிகளை நடத்தும் போது குறித்த பிரதேச போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். புத்தாண்டு வர்த்தக கண்காட்சிகளை நடத்துவதற்கு போலீசாரின் உதவியை பெற்றுக் கொள்ளுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்கள், உடைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்க செல்லும் போது திருடர்களிடமிருந்து கவனமாக இருக்குமாறும் போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர். கணக்கறிக்கைகளை உரிய முறையில் சமர்ப்பிக்காத அரசியல் கட்சிகள் தொடர்பில் உடனடியாக அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு விடயங்களுக்கு பொறுப்பான பிரிவுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை கூடிய போது இதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சில அரசியல் கட்சிகள் 2021 தமது கணக்கறிக்கைகளை தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பிப்பதை தொடர்ச்சியாக தாமதப்படுத்தி வந்த நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கணக்கறிக்கைகளை உரிய முறையில் இதுவரையில் சமர்ப்பிக்காத அரசியல் கட்சிகளின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கான அங்கீகாரத்தை முடிவெடுத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது.
இலங்கையிலிருந்து ஐரோப்பாவிற்கு ஆடைகளை ஏற்றிச் சென்ற சரக்கு கப்பலுக்குள் ரகசியமாக பயணித்த 4 தமிழ் இளைஞர்கள் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி கொழும்பு துறைமுகத்திலிருந்து கிளம்பிய MV GMA CGM பனாமா எனும் கப்பலில் தமிழ் இளைஞர்கள் ரகசியமாக நுழைந்திருந்தனர். இதனையடுத்து அதே கப்பல் போக்குவரத்து நிறுவனத்தின் மற்றொரு கப்பலான MV ஜக்ஷோன் பயில் அவர்கள் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். இந்த இளைஞர்கள் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. மேலதிக நடவடிக்கைகளுக்காக 4 தமிழ் இளைஞர்களும் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். ஊடகங்களை அடக்கி ஒடுக்க இந்த அரசு புதிய சட்டத்தை கொண்டு வந்தால் அரசில் உள்ள அனைவரும் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவங்சி தெரிவித்தார். ஒருபுறம் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம், மறுபுறம் ஊடகங்களை கட்டுப்படுத்தும் புதிய சட்டம் என்று இரண்டு கொடூர சட்டங்கள் ஒரே தடவையில் கொண்டுவர அரசு முயற்சிக்கின்றது. மக்களின் ஜனநாயக உரிமையை, கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் எந்தவொரு சட்டத்திற்கும் நாம் ஆதரவு வழங்க மாட்டோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய தகுதியான வேட்பாளர்கள் ஸ்ரீலங்கா பகுஜன பிரமண கட்சி வசம் உள்ளதாக அந்த கட்சியின் செயலாளர் சாகலகாரி வசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பகுஜன பிரமண கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க முடிவை மொட்டுக்கட்சி எடுத்துள்ளதா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதில் வழங்கினார். அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் கட்சியினும் எந்த முடிவையும் எடுக்கவில்லை. தேர்தலில் போட்டியிடக்கூடிய தகுதியான வேட்பாளர்கள் எமது கட்சி வசம் உள்ளார்கள் என்றே தெரிவித்தார். அரசாங்கம் என்ன கூறினாலும் அரசாங்கம் உருவாக்கியுள்ள புதிய பயங்கரவாத தடை சட்ட மூலத்தை நாடாளுமன்றத்திற்கு கொண்டுவர அரசாங்கம் தயாராகின்றது. அதன் மூலம் மக்களின் அடிப்படை உரிமைகளை அப்பட்டமாக மீறும் பல சட்டங்களை முன்வைக்க திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். சட்ட மூலத்தை வாபஸ் பெற்றதாக சர்வதேசத்திடம் கூறினாலும் இது ஒரு தற்காலிக இடைநிறுத்தம் என்றும், மக்களை வாழ வைப்பதற்கு பதிலாக மக்களை அடக மாத்திரமே தெரிந்து வைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் தமது உரிமைகளுக்காக வீதியில் இறங்கி போராடுவதை தடுப்பதற்கு எதிர்க்கட்சிகளை அடக்குவதற்கும் பல சட்டங்களை கொண்டுவர அரசாங்கம் முனைகின்றது. இது அரச மிலேச்சத்தனத்தை அடையாளப்படுத்துவதாகவே அமைந்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். ஓமானில் உள்ள பாதுகாப்பு இல்லத்தில் மேலும் 76 இலங்கை பணிப்பெண்கள் தஞ்சமடைந்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டவர்களில் 36 பேர் சுற்றுலா விசாவில் ஓமானுக்கு சென்று பணிபுரிந்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடக பேச்சாளரும் பிரதிப்பது முகாமையாளருமான காமினி சிரத்யாபா கூறியுள்ளார். இதேவேளை பணியகத்தில் பதிவு செய்யாது வெளிநாட்டில் தொழில் வாய்ப்புகளுக்காக செல்வோருக்கு எதிர்வரும் காலத்தில் பாதுகாப்பு இல்லத்தில் தஞ்சம் வழங்காதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க மீண்டும் சர்வதேச நாடுகளை எப்படி ஏமாற்றலாம் என்ற வேலை திட்டங்களை இறக்கிவிட்டிருக்கின்றார் என்று பிரித்தானிய தமிழர் பேரவையின் மனித உரிமைகளுக்கான ஒருங்கிணைப்பாளர் சன்சுதா தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கையில் 2009ஆம் ஆண்டு நடந்த இனப்படுகொலைகள் மாத்திரம் அல்லாது அதற்கு முன்னர் நடந்த கொடுமைகள் பற்றியும் சென்று ஆராய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மேலும் பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்ட காலப்பகுதி, அதற்கு முன்னரான நிலைமை போன்றவரைக்கும் விசாரணைகள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் அழுத்தம் கொடுத்திருக்கின்றோம் என்றும், அது இலங்கை அரசாங்கத்திற்கு தெரியும் என்றும் குறிப்பிட்டார். பிரேரணை கொண்டு வந்ததன் பின்னரே கனடிய அரசாங்கத்தினால் கோடபய ராஜபக்ஷ மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக தடை கொண்டுவரப்பட்டது. இதற்கு முன்னர் அமெரிக்கா முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா மீது தடை கொண்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சீனாவுக்கு இறைச்சிக்காகவா அல்லது மருத்துவ ஆராய்ச்சிக்காகவா அல்லது வேறு என்ன நோக்கத்திற்காக இலங்கை குரங்குகள் தேவை என்று கேள்வி முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கையிலிருந்து கொண்டு செல்லப்படுகின்ற குரங்கொன்றிற்கு சீனா 50,000 இலங்கை ரூபாவை செலவிட உள்ள நிலையில் அவற்றை இறைச்சிக்காக பயன்படுத்த 1,00,000 ரூபாய் வரையில் விற்க வேண்டியிருக்கும் என்று அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்தார். ஆனால் 1,00,000 ரூபாய் செலவழித்து குரங்கு கறி சாப்பிட சீனர்கள் முன்வர மாட்டார்கள் என்பதால் அவை உயிரியல் பூங்காக்களுக்குத்தான் அழைத்துச் செல்லப்பட உள்ளதாக மகிந்த அமரவீர தெரிவித்தார். இலங்கையில் குரங்குகளின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருகின்ற நிலையில் சீனாவிற்கு 1,00,000 குரங்குகளை ஏற்றுமதி செய்ய பரிசீலித்து வருவதாக அமைச்சர் முன்னதாக குறிப்பிட்டிருந்தார். சீனாவின் வேண்டுகோளின் பேரில் அந்த நாட்டிலுள்ள 1,000 மேற்பட்ட உயிரியல் பூங்காக்களுக்கு அவை அனுப்பப்பட உள்ளதாகவே அவர் மேலும் தெரிவித்தார். இந்தியாவின் பிரபல நடிகரான ஜாஷ் என்றறியப்படுகின்ற நவீன்குமார் ஹவுடா இலங்கைக்கு வந்துள்ளார். இந்நிலையில் இலங்கை முதலீட்டு வாரியத்தின் தலைவர் தினேஷ் வீரக்கொடியை அவர் சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மிகப்பெரிய வெற்றி திரைப்படமான KGF திரைப்படத்தில் தனது சிறந்த நடிப்பின் மூலம் நடிகர் ஜாஷ் உலகளவில் ரசிகர்களை ஈர்த்தவர். இதன் அடிப்படையில் தனது சில திரைப்பட படப்பிடிப்புகளுக்கு இலங்கையை பயன்படுத்துவதில் ஆர்வமாக இருப்பதாக கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
பிரித்தானியாவிற்குள் புதிய வகை கோவிட் வைரஸ் மாறுபாடு நுழைந்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய வைரஸானது ஆமிக்ரான் கோவிட் வைரஸின் மற்றொரு துணை வைரஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கோவிட் துணை வைரஸ் அமெரிக்கா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இந்தியா போன்ற நாடுகளில் பரவியுள்ளது. இந்த வைரஸ் பரவல் காரணமாக முகக்கவசம் அணிதல் போன்ற விதிகள் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கோவிட் துணை வைரஸ் தொற்றினால் அதிக காய்ச்சல், இருமல், அரிப்பு அல்லது ஊறலுடன் கண்களில் தொற்று அல்லது கண்கள் சிவத்தல் போன்ற அறிகுறிகள் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த வைரஸ் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கோவிட் வைரஸ்களையே மிக எளிதில் தொற்றக்கூடிய வைரஸ் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.